கிருஷ்ணகிரி அருகே ராணுவ வீரர் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு, தலைமறைவாக இருந்த திமுக கவுன்சிலர் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே திமுக கவுன்சிலர் மற்றும் அவரது உறவினர்கள் தாக்கியதில் ராணுவ வீரர் உயிரிழந்தார். இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த கவுன்சிலர் கைது செய்யப்பட்டார். வேலம்பட்டி எம்ஜிஆர் பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவரும் அவரின் இளைய சகோதரர் பிரபு என்பவரும் ராணுவத்தில் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி காலை வீட்டின் அருகே நீர்த்தேக்க தொட்டி அமைந்துள்ள பகுதியில் பிரபாகரன் துணி துவைத்துள்ளார். அப்போது அவ்வழியாக வந்த நாகோஜனஹள்ளி பேரூராட்சி வார்டு கவுன்சிலர் சின்னசாமி குடிநீர் எடுக்கும் இடத்தில் துணி துவைக்கலாமா என அவரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பின் கோபத்தில் அங்கிருந்து சென்ற சின்னசாமி தன் உறவினர்களோடு சென்று பிரபாகரன் மற்றும் பிரபு ஆகிய இருவரையும் கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த பிரபு ஒசூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் பிரபு சிகிச்சை பலன் இன்றி உயிரிழந்தார். இந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்ட நிலையில் கவுன்சிலரின் உறவினர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக இருந்த கவுன்சிலர் சின்னசாமியையும் பின்னர் காவல்துறையினர் கைது செய்தனா்.